It's hard to breathe, but that's alright. Hush. Welcome to All in All GP. வாங்க நம்ம ஸ்மால் டெரஸை பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது இங்கே செம்பருத்தி, சாதா செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. இங்கே எங்கள் வீட்டில் இது வந்து 7 வருஷமாக இருக்குது. இந்த செம்பருத்தி அவ்வளோ பூ கொடுக்குங்க, ஒரு நாளைக்கு 10 பூவாவது கொடுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ முட்டு, எவ்வளோ பூ. ஒரு நாளைக்கு 10 பூ பூக்குங்க. பூக்கு வந்து இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் நல்ல ரெட்டிஷாக வரணும்னா பீட்ரூட் இருக்குங்களேங்க, பீட்ரூட்டை நல்லா அந்த தோலை ஊற வச்சு அந்த செம்பருத்திக்கு ஊற்றுனீங்கன்னா நல்ல ரெட்டிஷாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது எங்கக்கிட்ட இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் நான், செம்பருத்தி தான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சேன். பாருங்கள் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது. தினமும் சாமிக்கு பூ இல்லாமல் இருந்ததே இல்லைங்க. இந்த செம்பருத்தியில் அவ்வளோ பூ இருக்குது. இப்போ தான் நாங்கள் ரீபாட்டும் பண்ணோம் பூ. இதை செம்பருத்தி அப்பப்போ நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பூ நல்லா நிறையா பூக்கும். அதே மாதிரி இந்த மஞ்சள் கலர் லீவ்ஸ்லாம் அப்பப்போ எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கனாலே அது ஒரு நல்ல இதாக வரும். செம்பருத்தி எனக்கு பிடிச்சமான இந்த செம்பருத்திங்க. எனக்கு வந்து இது ஒரு ஸ்மால் பேபி மாதிரி. தினமும் வந்து அதிட்ட வந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கின பேபிங்க, செல்ல பேபி. இது கொஞ்சம் வாடினாலும் எனக்கு மனசு தாங்கவே தாங்காதுங்க. என்னோடய பிடிச்சமான செம்பருத்தி பூ இது, ரெட் கலர் செம்பருத்தி பூ. அடுத்து வாங்க கீழே வந்து பார்க்க வாங்க, புதினா. இந்த புதினா வாளியே உடஞ்சி போச்சுங்க, ஆனால் போட மனசே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. வேறு எதுலேயும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், இருந்தாலும் இந்த வாளியில் கட் பண்ணி தூக்கி போட மனசே வரலங்க. உடஞ்சி போச்சு வாளி, இருந்தாலும் பரவாயில்ல, அதுவாக வருதுல, வரட்டும். இயற்கை எங்க நாங்கள் நம்ம தூக்கி போடணும். அழகாக க்ரீனிஷாக இது அப்படியே மோந்து பார்த்தாலே வெளியே உள்ள புதினா தோத்து போயிருங்க. அவ்வளோ இருக்கும் வாசம், கமகமன் இருக்கும். நாங்கள் டீயில் போடுவோம், டீ தூள் போடுவோம், நிறையா போடுவோம். கண் வந்து வந்து கட் பண்ணிட்டு போயிடுவோம். அடுத்து பார்க்குறது விக்ஸ் துளசிங்க. இது வந்து அப்படி ஹால்ஸ் மாதிரி இருக்கும் விக்ஸ் துளசி. அடுத்து வாங்க கருவேப்பிலை. கருவேப்பிலை ஊண்டி வச்சுங்க, இன்னும் வந்து அவ்வளோ இதாக வரலை கருவேப்பிலை. சரி வரட்டும், மெதுவாக வரட்டும் அப்படின்னு வச்சாச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் ஏதோ துளசிலாம் வருது, ஏதோ முளைச்சிக்கிட்டு என்னென்னமோலாம் வருது. கருவேப்பிலை வரமாட்டேங்குதுங்க, உள்ளே என்ன போட்டாலும் அது வந்துடுதுங்க கருவேப்பிலையோடு சேர்ந்து. சரி ஒரு நாள் பிடுங்கி போடுவோன்னு வச்சுருக்கு. அடுத்து நீங்கள் பார்க்க வருது லெமன் கிராஸ். இது எவ்வளோ பெருசாக வளருதுன்னு பாருங்கள். இதை கூட வந்து எங்களுக்கு குருவி வந்து பாதி பாதியாக கடிச்சு போட்டுட்டு போயிருங்க. இந்த பாருங்கள் எல்லாமே அது செஞ்ச வேலை தான். குருவி வந்து அங்கே போய் நெஸ்ட் செய்கிறதுக்காக இங்கேருந்து பிச்சு போட்டுட்டு போகும். இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க, இது என்ன பண்ணணும், காலையில் வெறும் வயிற்றில் இந்த காஞ்சதை எடுத்து இதை உடிச்சிட்டு போய் இந்த இதை இப்படி பிச்சு கொஞ்சோன்னு போதும். இது ஒரு போட்டு 2 புதினா செம்பருத்தி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க, நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக போயிடும். உடம்பு குறைக்கிறவங்க இருக்கிறவங்க, பருமனாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை காலையில் எந்திரிச்சு ஒரு கொதி, லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். இதை எடுத்து நீங்கள் போட்டு குடிச்சிங்க, நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இந்த க்ரீனை விட இந்த ப்ரௌன் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். கொதிக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் வரும். அதோடு லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் லெமன் போட்டு குடிங்க, வெது வெதுன்னு வெந்நீரில் போட்டு குடிங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு சொல்லுவாங்க. இது கருந்துளசின்னு சொல்லுவாங்க, 2 வகையில் சொல்லுவாங்க. இது வீட்டில் வளர்ந்தால் லக்ஷ்மி கலாசம், பெருமாள் வந்து நம்மளுக்கு வந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அதனால் வீட்டுக்கு ஒரு துளசி வைங்க, அதை வச்சு நம்ம பூஜை பண்ணாலே போதும், நல்லா வருவோம். அதுக்குள்ளேயே பாருங்கள் இதுலேருந்து விழுந்து விதைகள் அதுக்குள்ளேயும் உள்ளேயும் வந்து திருப்பி உள்ளே நிறையா வருது. நிறையா 2-3 நிறைய ஏகப்பட்டது இருக்குது உள்ளக்கு. இதோட சீட்ஸ் அப்படியே அதுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளேயே விழுந்து விழுந்து ஏகப்பட்டது. இங்கிட்டும் பாருங்கள், இங்கிட்டும் பாருங்கள், நிறைய இதோ கீழே கூட உதிருது அப்படியே எல்லாம். வீட்டுக்கு ஒரு துளசி வைங்க, லக்ஷ்மி கலாசம் இருக்கும்.
அடுத்து பார்க்க போகிறது நித்திய கல்யாணி. எங்கள் ஊரில் வந்து கொடி பிச்சி பூன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், கொடி அவ்வளோ தூரத்துக்கு. இதுவும் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, இதுவும் வாங்கி ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த கெட்ட முடியல, எங்கிட்ட எந்த பக்கமும் சரியாக கெட்டுற மாதிரி வசதி இல்லை. அதனால் அது எந்தெந்த பக்கம் கொடி போகுதோ அது வாட்ட நாங்கள் கெட்ட விட்ருவோம், போக விட்ருவோம். இங்கிட்ட போகுது, மேலே பாருங்கள் மேலேயும் போகுது, அது வாட்டு போகும். இதுக்கு என்னன்னு தெரியுமாங்க, இப்போ ஒரு பூ வளருதா, இந்த பூவை எடுத்துட்டு இதை அப்படியே கிள்ளி விட்டுறணும். அப்போ தான் அடுத்து வரும், நிறைய தளிர்கள் வந்து நிறைய மொட்டுக்கள் வரும். கொடி பிச்சியாக இருந்தாலும் சரி, கலர் பிச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு மொட்டு வருதா, பூ வந்துருச்சா, அதுக்கப்புறம் இதை அப்படி பிச்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து வரும். இப்போ இதில் வந்து ரெண்டு மொட்டு இருக்குது, அதனால் உங்களுக்கு இதை வந்து இதை காமிக்க முடியல. நேற்றே நான் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டேன், அப்பப்போ பூ பூக்கும்போது இதை ஒடிச்சு விட்டுருவேன். அதனால் இப்போ பூக்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு, நேற்று நிறையா பூ எடுத்து விட்டுட்டேன். அடுத்து வாங்க இன்னொரு செம்பருத்தி. இது நாங்கள் ஆரஞ்சு கலர் செம்பருத்தின்னு வீட்டு முன்னாடி வந்துச்சு. சரி, வீட்டு முன்னாடி செடி வருதே வாங்குவோமேனு வாங்கினேன். அவர் பார்த்தா அவர் வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தின்னு சொல்லி எங்களை ஏமாற்றி ரெட் கலர் செம்பருத்தியாக கொடுத்துட்டார். சரி, நம்மகிட்ட ஒரு ரெட் கலர் நாட்டு செம்பருத்தி இருக்குது, இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை வளர்த்துட்டு வரோம். இயற்கையை நேசிக்கணுங்க, இயற்கையை நேசி தூக்கி போட்டக்கூடாது. எந்த ஒரு நாளும் வாடினாலே நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். இங்கே பாருங்கள், இதுலேயும் மொட்டுக்கள் நிறையா இருக்குது இந்த செம்பருத்திலையும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 பூ பூக்கும், 10 பூ பூத்தாலும் எல்லாமே சாமிக்கு கொண்டு போயிடுவோம், பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு கொண்டு போயிடுவோம் இந்த செம்பருத்தி. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது லக்ஷ்மி துளசி. இங்கே குட்டியாக இருக்குது பாருங்கள் லக்ஷ்மி துளசி. முன்னாடி இது வந்து அணில் என்ன தெரியுமா பண்ணிடும், எல்லா விதையும் எடுத்து சாப்பிட்டு போயிடும். அதுக்குள்ளே பாருங்கள் உள்ள நிறையா இருக்குது விதைகள், அதுவாக விழுந்து 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 அழகாக இருக்குது லக்ஷ்மி துளசி. அடுத்து ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, ரெண்டு விதத்தில் சொல்லுவாங்க. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்குதா டக்குன்னு இதுலேருந்து ரெண்டு எடுத்து கிள்ளி அப்படியே கசக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. பெரிய ஆளுகளுக்கு இதையும் துளசியும் எடுத்து தூதுவாழை எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி கொதி வச்சு இதை குடித்தா சளி எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் இறங்கி போயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு துளசி. ஓமவல்லி, சாரி துளசின்ட்டேன், ஓமவல்லி, கற்பூரவல்லி. அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் ஆல் இன் ஆல் ஜோபி பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.